வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிச்சுட்ருக்கிறீங்க ஸோ சூப்பர் கண்டிப்பாக இந்த ஏஜில் இவ்வளோ ஃபோக்கஸ்டாக உங்கள்கிட்ட இருக்கிறது ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு போவீங்க சரிங்களா ஸோ இந்த ஆரம்ப எக்ஸாம்லேயே இந்தளவுக்கு நீங்கள் போடுறீங்க எஃபோர்ட் அப்படின்னா அதுவும் குட்டீஸ் சரிங்களா ஸோ இன்னும் அந்த புரிதல்கள் கூட வராது இந்த வந்திருக்காது இந்த எக்ஸாம் பார்த்தினா ஒரு கிளியர் வியூ அப்படிங்கிறது வந்துரு இந்த அதாவது மோஸ்ட்லி நே பாதிக்கு பாதி எடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஓகேவா ஏன்னா இது ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க எப்படி இருக்கும் எப்படி என்ன அப்படிங்கிறது ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இதில் நம்ம மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்தோம் ஓஎம்ஆர் கொடுத்தோம் அதெல்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ணி அந்த இதெல்லாம் எடுத்துருந்தீங்க ட்ரைனிங் எடுத்துருந்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஃபேவராக இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் இருந்திருக்கும் சரியா ஓகே நீங்கள் நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் அந்த கொஷின் ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் இல்லை எக்ஸாம்ங்கிறது நார்மலாக நீங்கள் எப்படி எழுதுகிறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் ஒன்றும் இல்லை நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ண போகிறீங்க அது மட்டுந்தான் டிஃப்ரென்ஸோ இல்லையா மற்ற எதுவுமே கிடையாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இதில் என்ன அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தெளிவாக படிச்சுருந்துருப்பீங்க அதை கொஞ்சம் புரிதல்களோடு எழுத போகிறீங்க ஓகே அது மட்டும் இல்லை இது உங்களுக்கு டுவெல்த்து வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களோட செலவுகளுக்கு உங்கள் ஃபேமிலிக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு காலேஜ் போய் சேர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் வந்து சேமித்து வச்சுக்கலாம் சரியா ஸோ அது உங்களுக்கு தான் ஃபேவர் சரியா அந்த அது வந்து காலேஜ் சேரும் பொழுது ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கோ ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டுவெல்த்துக்கெலாம் டுவெல்த்துலேயே நம்ம நிறைய அப்ளிகேஷன் போட வேண்டியதெல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள் நிதானமாக நிதானமா பண்ணுங்க யோசிச்சு பண்ணுங்க பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஃபேவராக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பாருங்களேன் இதுலயே பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு தெரியும் நம்ம டல்கோசி பிரபு பத்தி படிச்சிருக்கிறோம் இதெல்லாம் இது ரெண்டுமே நம்மளுக்கு ஏதோ ரெண்டு லிங்க் ஆகுற மாதிரியே இருக்கும் ரெண்டுல எது ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு இதாக இருந்துருக்கும் சரியா அதனால படிக்கிறத தெளிவாக படிக்கணும் இனிமே ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க புதுசாக எதுவும் உள்ளே போய் நுழைச்சிக்காதீங்க சரியா ஸோ ரிவிஷனுக்கு மட்டும் ரிப்பீட்டடாக ரிவிஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டே வாங்க கண்டிப்பாக வாங்கிட முடியும் சரியா இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்துருப்பீங்க மறுபடியும் ஒரு ரிவிஷன் கோத்ரூவ் பண்ணிடுங்க கொஷின் பேப்பர் கண்டிப்பாக கோத்ரூவ் பண்ணுங்க சரியா ஸோ கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு இது க அங்கே எக்ஸாமில் போய் நம்ம அதே மாதிரி ஒரு மாடலை பார்க்குறோம் இல்லையா அப்போ நம்மளுக்கு அந்த ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே ஸோ அந்த புரிதல்களுக்காக தான் சரியா அதே மாதிரி எல்லா கொஸ்டினையும் அட்டென்ட் பண்ணுங்கள் அட்டென்ட் பண்ணாத வராதிங்க நம்மளுக்கு மைனஸ் மார்க்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அதுலேயும் நம்மளுக்கு கிளிக் ஆகிறதுக்காக வாய்ப்புகள் இருக்கும் சரியா நான் எக்ஸாம் டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன் இன்றைக்கி ஈவினிங் இல்லைன்னா நாளைக்குள்ளே போட்டுறேன் உங்களுக்கு எப்படி எழுதலாம் என்ன மாதிரி லாஸ்ட் மினிட் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அதை கண்டிப்பாக தவறாமல் அந்த வீடியோவை பாருங்கள் சரியா ஓகே குட்டீஸ் நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஆன் நம்ம ஆன்லைன் கிளாஸ் பற்றியும் சொல்லிடலாம் ஸோ ஆன்லைன் கிளாஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொடுத்துரு இல்லைங்க இருக்கிறீங்க நீங்கள் என்னென்ன சப்ஜெக்டில் சேர்றீங்க உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் விருப்பம் அப்படின்னும் கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் சௌகரியமாக இருக்கும் ஓகே ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளார உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகேவா ஓகே குட்டிமா ஸோ இதில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு கொஷினும் இருக்கும் நான் ஒரு ஒரு பார்ட் கொஷின் இன்னொரு பின்னாடி ஒரு ஹாஃப் பார்ட் வந்து உங்களுக்கு ஆன்சரோட அடுத்தது சரியா ஸோ ஒரே வீடியோவில் உங்களுக்கு கொஷினியும் இருக்கும் வித் ஆன்சரோட ஒரு இதுவும் இருக்கும் ஒரு கொஷின் பேப்பரும் இருக்கும் சரியா ஸோ ரெண்டுமே நான் உங்களுக்கு போட போகிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை படிச்சுருப்பீங்க இல்லையா ஸோ இதில் ஆன்சர் தெரியுதான்னு அப்படியே பாருங்கள் ஏன்னா மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்ச மாதிரியே இருக்கும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாத போயிடும் சரியா ஸோ நீங்கள் இதை படிச்சிருக்கோம் எந்தளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிவிஷன் ஓகே ஸோ இதை கொஞ்சம் அப்படியே பண்ணி ஒரு நோட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்சர் எது அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது சரியா ஸோ வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு கொஷின் மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் ஆன்சர் பார்த்து செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதே வீடியோவில் தான் உங்களுக்கு ஆன்சரும் போடுறேன் நான் ரைட் ஓகே இதில் நூறு கொஷின் இருக்குது நூறு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு புரிதல் நிறைய வரும் இது மட்டும் இல்லை உங்களுக்கு இன்னும் ஒரு சயின்ஸுக்கும் ஒரு நூறு கொஷின் அடுத்தது செவன்த்துலேயும் செவன்த்து சயின்ஸ் செவன்த்து சோசியல் இதுலேயும் உங்களுக்கு ஒரு நூறு நூறு போடுறேன் ஓகேவா ஸோ இங்கிலீஷ் மீடியம் இதுவும் ட்ரை பண்ணுங்கள் நான் ஆன்சர் சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் புரியதல புரியும் நல்லாவே புரியும் ஸோ அதனால் அது கொஞ்சம் காதில் கேட்கும் பொழுது அவங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிட முடியும் சரியா ஓகே ரெண்டு பேர்த்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பார்க்கலாமா பாருங்கள் கொஷின் பார்த்துட்டே வாங்க அப்படியே வீடியோ ஸ்டாப் பண்ணி அப்படியே ஆன்சர் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகே எழுதணும் ஓகே கொஷின் ஈஸியாக இருக்கும் பார்த்தா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே ஆன்சர் போடும்போது கஷ்டமாக இருக்கும் எல்லாமே முக்கியமான கொஷின் நம்ம கொடுத்துருக்குற கொஷின்லேருந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் நம்மளோட வீடியோவில் போட்ட கொஷின் மோஸ்ட்லி வரும் சரியா அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னாவே உங்களால் கண்டிப்பாக வாங்கியிருக்க முடியும் ஸ்காலர்ஷிப் ஒரு வீடியோ பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி பார்த்துருந்தீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் உறுதி ஸோ அப்படியே வீடியோ ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஆன்சர் போடுங்க ஓகே ரைட் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ நீங்கள் ஆன்சர் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னு சொல்லுங்க ஓகே குட்டீஸ் ஓகே ஆன்சர் பார்க்கலாமா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் உள்ளாட்சி அமைப்பின் மகா சாசனம் எனப்படுவது யாருடைய தீர்மானம் யாருடைய தீர்மானம்ங்க ரிப்பன் பிரபுவனுடைய தீர்மானம் ஓகேவா மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் நைன்டீன் நைன்டீன் ஓகேவா ஒன் நைன் ஒன் நைன் இரட்டை ஆட்சி அப்படி நீங்கள் இதில் க்ளூ வச்சுக்கங்களேன் இரட்டை ஆட்சி இரட்டையாக இருக்கா ஓகேவா ஒரே பேராக ரெண்டு பேர் இருக்கா அப்படி வச்சுக்கோங்களேன் ஷார்ட்கட் ஓகேவா மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் எப்போ போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஓகேவா மாநில மறுசீரமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எல்லாமே இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி இதில் வந்து மோஸ்ட்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் கேட்டதெல்லாம் ரிப்பீட்டட் இப்போ எயித்தை பொறுத்த வரைக்கும் நியூ சிலபஸ் ஓகேவா ஸோ நியூ சிலபஸ் அப்டேட்டடாக இருக்குது அதனால இது உங்களுக்கு இனிமே தான் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் கேட்ட கொஷினும் இதில் இருக்குது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சாரதா சட்டத்தின்படி குறைந்தபட்ச திருமண வயது எதுங்க எயிட்டீன் ஃபோர்டீன் ஆண்களுக்கு பதினெட்டும் பெண்களுக்கு பதினாலும் இருந்தது சாரதா சட்டத்தின்படி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஓகே தென்னிந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட வித்தியாசமான நில வருவாய் முறை ரைத்துவாரி கடைசியாக இந்தியாவில் இருந்து வெளியேறிய ஐரோப்பிய பிரெஞ்சுக்காரர்கள் கடைசியாக இந்தியாவிலேருந்து வெளியேறியவர்கள் ஃப்ரெஞ்சு ஓகே சதியை ஒழிக்க முயன்ற முகலாய பேரரசர் அக்பர் கொடுத்துருக்கிறதுல யார் பார்த்தோம்னா கடைசியாக வெளியேறியது ஃப்ரெஞ்சு ஓகேவா போர்ச்சா டச்சா டேனியரா ஃப்ரெஞ்சான்னு பார்த்தோம்னா ஃப்ரெஞ்சு சதியை ஒழிக்க முயன்ற முகலாய பேரரசர் யாருங்க அக்பர் நீலக்கடல் கொள்கையை பின்பற்றிய பேரரசர் ஃப்ரான்சிஸ்கோ அல்மெய்டா கர்நாடக போர்கள் நடைபெற்ற ஆண்டுகள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரைக்கும் நடந்திருக்கு கர்நாடக போர்கள் வாரிசு இறப்பு கொள்கையை பின்பற்றியவர் டல்கௌசி வேலூர் புரட்சி அடக்கிய ஆங்கில படை வேலூர் புரட்சியை அடக்கிய ஆங்கில தளபதி படைத்தளபதி யாருங்க கில்லஸ் பி பி திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர்கள் மருது சகோதரர்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கம்பெனி அரசுக்கு எதிராக ஹைதர் அலி திப்பு சுல்தான் ஆகியோரின் எதிர்ப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆங்கிலேய மைசூர் போர் ஓகேவா ஸோ கம்பெனி அரசுக்கு எதிராக ஹைதர் அலி சுல்தான் திப்பு சுல்தான் இவங்களுடைய எதிர்ப்பு ஆங்கிலேயர்களால் எப்படி அழைக்கப்பட்டுச்சு ஆங்கிலேய மைசூர் போர் ஆங்கிலேயரின் எதிர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆங்கிலேய மைசூர் போர் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசியார் யாருன்னு கேட்கலாம் வேலு நாச்சியார் வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு எதுங்க புதிய தலைப்பாக அணிய சொன்னது உடனடி காரணமாக இருந்துச்சு வேலூர் புரட்சியில் கோட்டையில் புதிய இராணுவ வழிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி சர்ஜான் கிரடாக் சர்ஜான் யுனஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தளமாக எப்போது அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓகேவா புதிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஸோ கல்வி புதிய கல்விக் கொள்கை வெறுமனே கல்விக் கொள்கை அப்படின்னு போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஓகேவா ஸோ புதிய கொள்கை கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு காந்தியடிகள் அதனால தான் அங்கே இயர் கொடுத்துருக்காங்க கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக காந்தியடிகளின் அடிப்படை கல்வி திட்டத்தின் அச்சாணி காந்தியடிகளினுடைய அடிப்படை கல்வி திட்டத்தின் அச்சாணி அப்படிங்கிறது என்னதுங்க அகிம்சை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் வரை கல்வித்துறை எந்த பட்டியலில் இருந்துச்சுங்க பட்டியலில் இருந்துச்சு லெசன் நடத்தும் போதே நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக சொன்னோம் பட்டியலில் இருந்துச்சு இப்போ தான் என்னாச்சுங்க பட்டியல் அதாவது பொது பட்டியலுக்கு போயிடுச்சு கான்கிரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு ஸோ கான்கிரண்ட் லிஸ்ட்டு போனதுனால தான் மத்திய அரசு அதில் அதிக அதிகாரத்தை புகுத்துகிறது அதனால தான் நம்மளால் நீட் அப்படிங்கிறதுக்குள்ளார எந்த விதமான நம்மளால் சட்டத்தை அங்கே வந்து எதுவும் பண்ண முடியாமல் ஒரு சூழலுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் ரீசன் ஓகேவா எதன் காரணமாக பஞ்சு ஆலைகள் அதிகரித்தது அப்படின்னு பார்த்தோம்னா சுதேசி இயக்கத்தின் காரணமாக தான் பஞ்சு ஆலைகள் அதிகரிச்சிச்சு பழங்கால நகரங்கள் எனப்படுவது ஹரப்பா மற்றும் மகஞ்சதரோ புனித சார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம் மெட்ராஸ்ல கட்டப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வரை இந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எதுங்க புனித சார்ஜ் கோட்டை எந்த ஆண்டு வரை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு வரைக்கும் முதன்மை குடியிருப்பாக இருந்துச்சு ஓகே பிரிட்டிஷார் எந்த மூன்று நகரங்களை நிர்வாக தலைநகரமாகவும் வணிக மையங்களாகவும் வளர்த்தனர் எந்த மூன்று நகரங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கோங்க மும்பை சென்னை கொல்கத்தா இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்யார் சதி என்னும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது சதி தண்டனைக்குரிய குற்றம் என அறிவித்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு இந்திய தேசிய சமூக மாநாட்டை எம் ஜி ராணடே தொடங்கிய வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு என்ன மாநாடு இந்திய தேசிய சமூக மாநாடு தொடங்கியவர் எம் ஜி ராணடே இயர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு இதுல நம்மளுக்கு மூணு கொஸ்டின் வந்துருச்சு ஓகேவா ஸோ இந்த சதி என்னும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது வில்லியம் பண்டி வெண்டிங் பிரபு ஒழிச்சாரு ஸோ இதுக்கு முன்னோடியாக இருந்தவர் யாருங்க ராஜாராம் மோகன் ராய் ஓகேவா ஸோ இதுக்கு மிக முக்கியமான பங்குதாரர் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய் அவரையும் கொடுத்துருப்பாங்க கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க யாருடைய கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்டவர் டாக்டர் தர்மாபால் பெரியாருடைய கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்டவர் ருபியா என்ற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் யாருங்க செர்சா இந்தியாவில் வங்கிகள் முதன் முதலில் நாட்டுடமையாக்கப்பட்ட வருடம் எப்போது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நாட்டுடமையாக்கப்பட்டது கிரெடிட் கார்டு அதாவது கடன் அட்டை சொல்கிறேன் இல்லையா உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜான் பிக்கின்ஸ் யாருங்க ஜான் பிக்கின்ஸ் இன்னைக்கு கார்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இதெல்லாம் ஸோ அந்த கிரெடிட் கார்டை உருவாக்கினவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜான் பிக்கின்ஸ் இந்திய ரூபாய் குறியீடு அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு இந்திய ரூபாய் குறியீடு நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கு இல்லையா ரூபாய் குறியீடு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா இந்த டைப்பில் ஸோ இந்த டைப் நம்ம ரூபாய் குறியீடு வருது இல்லையா ஸோ அது வந்து யார் யூ இது பண்ணது எப்போ வந்துச்சு பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி பத்து யாருங்க இது பண்ணது அதுக்கு டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா உதயகுமார் சரியா உதயகுமார் டேட் பார்த்துக்கோங்க டிஎன்பிஎஸ்சிக்கு கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டேட்டும் கேட்டுருவாங்க இயர் கேட்டால் நம்ம ஈஸியாக போட்டுடலாம் பட் டேட் வச்சு கேட்டால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் பதினைஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி பத்து ஓகே சரி என்எஃப்சி என்எஃப்சி அப்படின்னா என்னதுங்க நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் பண பரிவர்த்தனை இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு என்எஃப் நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் பண பரிவர்த்தனை இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு ரிசர்வ் வங்கி ரொம்ப ஈஸி இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்தியாவில் ரூபாய் பண மதிப்பிழப்பு ஐநூறு ரூபாய் நோட்டோ ஆயிரம் ரூபாய் செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவித்த அந்த நாள் எதுங்க நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு சரியா அதுதான் இந்திய ரூபாய் பண மதிப்பிழப்பு ஐநூறு ஆயிரம் அந்த பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு டேட்டு எட்டு நவம்பர் எட்டு ஓகேவா சரி பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையை வெளியிட்டவர் அம்பேத்கர் பார்த்துக்கோங்க பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் மதியுறையுக அப்படின்னா நிதி ஆயோக் ஓகேவா நிதி ஆயோக் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சரிங்களா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது எதுக்கு மாற்றாக ஆரம்பிக்கப்பட்டதுங்க திட்டக்குழு ஓகேவா திட்டக்குழு இருந்துச்சு இல்லையா நம்மளுது அதுக்கு பிளானிங் கமிஷனுக்கு அதை எடுத்துட்டு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க ஓகேவா ஸோ அதுக்கு அதே பிளான் தான் இதில் வந்து ஃபைவ் இயர் பிளான் போய் டென் இதாக இருந்துச்சு ஸோ டென் இயர் பிளான் அப்படின்லாம் மாற்றினாங்க ஸோ அதே தான் திட்டக்குழுக்கு மாற்றாக ஆரம்பிக்கப்பட்டது நிதி ஆயோக் அதுவும் நம்ம தெரிஞ்சுருக்கணும் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது ரிப்பீட்டடாக இந்த டூ குரூப் டூலாம் இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க நிதி ஆயோக் பற்றி கேட்பாங்க பொதுத்துறை சேவை நோக்க முடியது உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு உலக அதிசயங்களில் ஒன்றான இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால் எப்பாறைகளால் உருவானது வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது பாறை சரியா உருமாறிய பாறைகளால் உருவான இந்த வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது தான் தாஜ்மஹால் ஒவ்வொரு ஆண்டும் இந்நாள் உலக மண் நாளாக கொண்டாடப்படுகிறது எந்த நாள் மண் நாளாக டிசம்பர் ஐந்து தான் மண் நாளாக கொண்டாடுகிறோம் ஆற்றுச்சமவெளிகள் வெள்ளச் சமவெளிகள் கடற்கரை சமவெளிகள் இதெல்லாம் காணப்பட இங்கேலாம் இருக்கக்கூடிய மண் என்ன மண்ணுன்னு பார்த்தோம்னா வண்டல் மண் ஓகேவா ஸோ வண்டல் மண் நல்ல ஒரு வேளாண்மைக்கு ஏற்ற ஒரு தரம் வாய்ந்த ஒரு மண்ணாக இது இருக்கும் சரியா ஸோ நெற்பயிரெலாம் நல்லா வளரும் வண்டல் மண்ணில் அதுதான் ஆற்றுச்சமவெளிகள் வெள்ளச்சம்பளிகள் கடற்கரை சமவெளிகள் பகுதிகளில் இந்த வண்டல் மண் நல்லா இருக்கும் ஈரப்பதத்தை தக்க வைத்து கொள்ளும் திறன் கொண்ட மண் எதுன்னு பார்த்தோம்னா கரிசல் மண் சரியா கரிசல் மண் தான் பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் என்னன்னு கேட்பாங்க பருத் கரிசல் மண் கரிசல் மண்ணில் நன்கு வளரும் பயிர் எதுன்னு பார்த்தோம்னா காஃபி காபி தான் இரும்பு ஆக்சைடு உள்ள மண் எதுங்க செம்மண் சரியா செம்மண்ணில் தான் இரும்பு ஆக்சைடு இருக்கும் புவியின் வளிமண்டலத்தில் ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் காணப்படக்கூடிய வாயு கார்பன் டை ஆக்சைடு வட அரைகோளத்தில் கடற் கடகரேகைக்கும் ஆர்க்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி மித வெப்ப மண்டலம் சரியா மித வெப்ப மண்டலம் புவியின் வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக புதைந்து போன தாவரங்கள் இதுவாக மற்றும் அடை புதைந்து போன தாவரங்கள் எப்படி இருக்குங்க நிலக்கரியாக மாற்றமடைந்தன சரியா ஸோ அது எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா நிலக்கரி எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா புவியின் வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக புதையுண்டு காரணம் புதை புதைந்து போய் தான் பல வருடங்களுக்கு கழித்து இது நிலக்கரியாக நம்மளுக்கு மாற்றமடைந்து இது கிடைக்கிது யுரேனியம் தோரியம் போன்ற கனிமங்கள் இதனை உற்பத்தி செய்ய உற்பத்தி செய்ய பயன்படுது பார்த்தோம்னா அணுசக்தி உற்பத்தி செய்ய பயன்படக்கூடியது எதுங்க யுரேனியம் தோரியம் பயன்படக்கூடிய அமைந்துள்ள யாங்டிஸ் ஆற்றின் குறுக்கே அமைந்திருக்கும் முப்பள்ளத்தாக்கு அணையில் உலகின் மிகப்பெரிய மின்சக்தி நிலையம் அமைந்திருக்கு யாங் டிசி அப்படின்னாவே பார்த்தோம்னா அந்த நேம் அந்த சைனீஸ் நேம் பார்த்தோன்னே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் சோ டிசி ஓகே டிசி எது சீனா ஓகே சீனாவில் அமைந்துள்ள யாங்டிசி ஆற்றின் குறுக்கே இந்த முல் முப்பள்ளத்தாக்கு அணை இதுதான் உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி நிலையம் நிலையமாக இருக்கு ஸோ உலகின் மிகப்பெரிய நீர்மீன் சக்தி நிலையம் எதுங்க யாங்டிசி ஆற்றின் குறுக்கே இருக்கக்கூடிய இந்த முப்பள்ளத்தாக்கு அணை உலகில் அதிக அளவில் சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு ஜெர்மனி சூரிய ஆற்றல் ஜெர்மனி நமது மாநிலத்தில் வெட்டி எடுக்கப்படும் நிலக்கரி பழுப்பு நிலக்கரி நம்மளுடைய மாநிலத்தில் ஜாரவாஸ் எனப்படும் தொன் மாது தொன் முதுமக்கள் காணப்படக்கூடிய இடம் முதுமக்கள் சரியா அவங்க காணப்படக்கூடிய இடம் பா எங்கன்னு பார்த்தோம்னா அந்தமான் நிக்கோபார் ஓகேவா ஜாரவாஸ் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கடைபிடிக்கக்கூடிய நாள் நவம்பர் பத்தொன்பது தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நெல் ஒரு அயன மண்டல பகு பயிர் ஓகேவா அயன மண்டல பயிர் இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்களில் அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய பயிர் எதுன்னு பார்த்தோம்னா நெற்பயிர் நெல் தானியம் நிறுவன சாரி தனியார் நிறுவனத்திற்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் இதில் கொடுத்துருக்கிறதுல பெல் பார்த்தோம்னா நம்மளுக்கு கவர்மெண்ட்டோடது பாரத் சஞ்சார் நிகழ்வு பிஎஸ்என்எல் இது என்எல்சி இதெல்லாமே கவர்மெண்ட்டோடது ரிலையன்ஸ் மட்டும் தனியாருடையது ஸோ அதுதான் தனியார் நிறுவனத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் காற்று ஆற்றலை அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய கண்டம் எந்த கண்டம் ஐரோப்பா கண்டம் இந்தியாவின் மிகப்பெரிய சக்தி நிலையம் அமைந்துள்ள இடம் பக்ராணங்கள் தொழிற்சாலைகள் வளர்ச்சி அடைய உதவி புரியும் சேவை போக்குவரத்து ஏன்னா போக்குவரத்து இருந்தாதான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு செல்ல முடியும் சரியா ஸோ அதுதான் தொழிற்சாலை வளர்ச்சி அடைந்ததுக்கு காரணம் அதை நம்ம விரிவாகவே சூப்பராக பார்த்தோம் மசாயின நாடோடிகள் காணப்படுவது செவன் இதெல்லாம் மசாயின நாடோடிகள் எங்க காணப்படுறாங்க ஆப்பிரிக்கால இதனை கொள்ளை தொழில் என்று அழைக்கப்படுவது சுரங்க தொழில் இந்த தொழில என்ன சொல்றோம் கொள்ளை தொழில் அப்படின்னு அழைக்கிறோம் எதை எந்த தொழில சுரங்க தொழில மேக்னடைட் தாதுவை கொண்ட கனிமம் இரும்பு வண்டல் மண் படிவுகளோடு காணப்படும் கனிமம் தங்கம் தூய தங்கம் ஆபரணங்கள் செய்ய ஏற்றது இல்லை தூய தங்கத்துல ஆபரணங்கள் செய்ய முடியும் அது கலப்போம் ஏதாவது ஒரு இது மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா மிக்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க வெள்ளி ம இந்த இதெல்லாம் ஏதாவது ஒன்று தங்கத்தோட சேர்த்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஓகேவா அதுதான் தூய தங்கமாக நம்மளுக்கு ஆபரணங்கள் வராது அலுமினியத்தின் தாது பாக்சைட் தேயிலை ஒரு என்ன செடிங்க அயன மண்டல செடி தொழில் புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் எதுங்க நிலக்கரி இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குங்க இருபத்தி எட்டு மாநிலங்களும் ஒன்பது யூனியன் பிரதேசங்கள்னு இருக்கு ஸோ ஒன்பது இந்த இடத்துல ஆப்ஷன்ல கொடுக்கல ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போருங்க இருபத்தி எட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் ஒன்பதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்பது யூனியன் பிரதேசங்கள்னு போடுங்க சரியா ரைட் ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவான சாரி சாரி எட்டு யூனியன் பிரதேசங்கள் ஏழு யூனியன் பிரதேசமாக இருந்தது எட்டு யூனியன் பிரதேசங்களாக இருக்கு அவ்வளோதான் ஓகே சாரி வெரி வெரி சாரி இப்போ தற்போது நம்மளுக்கு எட்டு யூனிய முன்னாடி ஏழு யூனியன் பிரதேசமாக இருந்துச்சு இப்போ எட்டு யூனியன் பிரதேசங்களாக இருக்குது ஓகே ரைட் ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவான தர் சட்டப்பிரிவு தற்போது நடைமுறையில் இல்லை என்ன பிரிவு முந்நூற்றி எழுவது சரியா ஸோ முன்னூற்றி எழுவது சட்டப்பிரிவு ஜம் ஜம்மு காஷ்மீர் பற்றி சிறப்பு அந்தஸ்தை பற்றி குறிப்பிடும் ஆனால் இப்போ நம்மளுக்கு அந்த யூனியன் பிரதேசங்கள் அந்த இதெல்லாம் வந்துச்சு இல்லையா அந்த பிரச்சனை அந்த இதெல்லாம் ஸோ அது நீக்கப்பட்டாச்சு ஓகேவா ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர் ஆளுநராவதற்கான குறைந்தபட்ச வயது என்னதுங்க முப்பத்தி ஐந்து இருக்கணும் மாநில ஆளுநர் விதிப்படி சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் எந்த விதிப்பை எந்த இதை போட்டு எந்த ஆர்டிகல் என்னதுங்க இரநூத்தி பதிமூணு இதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அவசர சட்டத்தை போட முடியும் ஒரு மாநிலத்தின் உண்மையான நிர்வாகி அப்படிங்கிறவர் யாருங்க முதலமைச்சர் தான் சரியா இது ரொம்ப முக்கியம் இது அதாவது குழப்பம் ஏற்படும் ஆளுநரா முதலமைச்சரா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் நம்மளுக்கு அதை பார்த்துக்கோங்க தமிழக வரலாற்றில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜானி ராமச்சந்திரன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது ஸோ ஜெயலலிதா இவங்க தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர் ஓகே இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்கள் மாநிலங்களில் இரண்டு அவை கொண்ட சட்டமன்றத்தை கொண்டு அதாவது மேலவை கிழவைன்றிருக்கு இல்லையா அந்த ரெண்டு அவை கொண்ட சட்டமன்றங்கள் எத்தனை மா எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தற்போது ஆறு மாநிலங்களில் இருக்குது தமிழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை இரநூத்தி முப்பத்தி நாலு உங்களுக்கு வந்து சரியாக தெரியல என் காட்டுறேன் டூ தேர்ட்டி ஃபோர் ஓகேவா இரநூத்தி முப்பத்தி நாலு ஓகே இந்தியாவில் இருபத்தி ஐந்தாவது உயர் நீதிமன்றம் எங்கு உள்ளது இருபத்தி ஐந்தாவது உயர் நீதிமன்றம் ஆந்திர பிரதேஷ் மாநில உயர்நீதிமன்றங்கள் எந்த சட்டப்பிரிவு அடிப்படையில் நீதி பேராணைகளை வழங்கலாம் எந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் நீதி பேராணைகளை வழங்க முடியும் இருநூத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டப்பிரிவு அடிப்படையில் நீதி பேராணைகளை வழங்க முடியும் எந்த உயர் நீதிமன்றத்தில் சமநீதி கண்ட சோழன் சிலை உள்ளது சமநீதி கண்ட சோழன் எதுங்க மனு நீதி கண்ட சோழன் மனு நீதி சோழன் சொல்கிறோம் இல்லையா ஸோ மனு நீதி சோழனுடைய அந்த சிலை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை நீதிமன்றத்தில் இருக்கு அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர் ஒருவர் மாநில சட்ட மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட எத்தனை வயது நிரம்பி இருக்க வேண்டும்ங்க முப்பது வயது நிரம்பி இருக்க வேண்டும் எந்த கட்சியும் சாராத வேட்பாளரை என்னன்னு நம்ம அழைக்கிறோம் சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் ஓகேவா ஸோ அவங்க சுயேட்சையாக நிற்கிறாங்க சுயேட்சையாக வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வயது நிரம்பிய அனைவரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கலாம் எத்தனை வயது நிரம்பியவர்கள் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் அனைவரும் சட்டமன்றத்தில் வாக்களிக்க முடியும் தமிழ்நாடு சட்டமன்றம் எங்கே இருக்குங்க சென்னையில் இருக்கு குடிமகன் இந்திய குடிமகன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது இந்த இது வந்து எந்த மொழியிலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா லத்தீன் என்ற மொழியிலேருந்து ஓகேவா ஸோ இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுவதையும் இழப்பதையும் பற்றி விதிகளை கூறக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் போட்ட இந்திய குடியுரிமை சட்டம் தான் இந்திய குடியுரிமையை எத்தனை வகைகளில் இழக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று வகைகளில் இந்திய குடியுரிமையை இழக்கலாம் பூர்வீகம் பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றை பெறுவது ஐந்து வழிகளில் இழப்பது மூன்று வழிகளில் சரியா பூர்வீகம் பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறக்கூடிய உரிமை நாட்டுரிமை இந்திய கடவுச்சீட்டு பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமகன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்ஆர்ஐ ஓகேவா வெளிநாடு வாழ் இந்திய தினம் மத்திய வெளியுறவுத்துறையால் ஆண்டுக்கு எத் எத் எத்தனை எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுதுங்க இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது யாருடைய நினைவாகங்க மகாத்மா காந்தியடிகளுடைய நினைவாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து அவர் இந்தியாவிற்கு வந்த அந்த நாள்தான் இந்திய அதாவது அந்த நாளை கொண்டாடக்கூடிய தான் வெளிநாடு வாழ் இந்தியர் கடைபிடிக்கப்படுது சரியா முகலாய பேரரசர் அக்பர் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார் உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் டிசம்பர் பத்து சர்வதேச குழந்தைகள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆண்டு எழுபத்தி எட்டு குழந்தைகள் ஆண்டு அடுத்தது பெண்கள் ஆண்டு முன்னாடி வரும் அப்படி பார்த்துக்கோங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நிறுவப்பட்டுச்சு தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நிறுவப்பட்டுச்சு இந்திய உச்சநீதிமன்றம் எந்த நாடில் உருவாக்கப்பட்டுச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி டூவில் கேட்டிருக்காங்க இந்திய உச்சநீதிமன்றம் எந்த நாளில் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு இருபத்தி எட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு இருபத்தி ஆறு ஜனவரி நம்ம போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா அதே மாதிரி இருபத்தி ஒன்பது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வைப்பாங்க சரியா அதுவும் பார்த்துக்கோங்க இருபத்தி எட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரியா உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இதில் இப்படியே தான் நம்மளுக்கு ஆப்ஷன் வச்சு நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்களா அப்படின்னா அப்படி இல்லை ஆனால் கண்டிப்பாக இந்த ஆன்சரை அதாவது உள்ளே இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர் இதை அப்படியே வச்சு வரும் சரியா சேம் டிட்டோ அப்படிங்கிறது இல்லாமல் மறைமுகமாக இதிலேருந்து கொஷின் எடுக்க எடுப்பாங்க இதை படித்தீங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் சரியா அதனால் கொஞ்சம் தெளிவாக மறுபடியும் ஒரு தடவை நல்ல கோத்ரூவ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் எல்லாமே ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எக்ஸாம் எழுதும் பொழுது உங்களுக்கு கட்டாயம் தெரியும் ஓகேவா ஓகே குட்டீஸ் ஆல் தி பெஸ்ட் நான் இன்னொரு கொஷின் சீக்கிரமாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஓகேம்மா தேங்க்யூ